Hello friends, welcome back to my channel Cute Vlogskavi. இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, முக்கியமா நம்ம முடி கொட்டுறதை தடுக்கிறதுக்கு வந்து ஒரு நாலு டிப்ஸ் நான் முக்கியமா நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். நமக்கு முடி வந்து வளரணுன்றதை விட கொட்டுறதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் சொல்ற ஒரு நாலு டிப் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இது வந்து மற்றவங்க சொன்னாங்கன்றதை தாண்டி நான் ரொட்டீன் லைஃப்பில் இதை நான் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம சாதாரணமாக வாரத்தில் வந்து ரெண்டு நாள் நம்ம வந்து தலை குளிக்கணும்னு இருப்போம். வந்து அதெல்லாம் நீங்கள் நல்லெண்ணெய் ப்ளஸ் கூடவே விளக்கெண்ணெய் இது ரெண்டுத்தையும் வந்து சமமாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா விளக்கெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், அது வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் எடுத்து கொஞ்சம் இந்த மிதமான சூடுன்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் வார்ம் பண்ணி எடுத்துட்டு அப்போ என்ன பண்ணுறீங்களோ அது இந்த மாதிரி ஒரு காட்டன் பால்ஸ் இந்த மாதிரி ஒரு பஞ்சு, அப்படி இல்லைன்னா இல்லை ஏதாவது ஒரு வேஷ்டி துணி எடுத்து கொஞ்சம் சின்னதாக ரோல் பண்ணிட்டா கூட. இப்போ இந்த வகுடு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த வகுடில் வந்து அப்படியே ஒரு வாட்டி அந்த வார்ம் பண்ண அந்த எண்ணெயில் தொட்டு இந்த ஒரு வகுடில் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிட்டே வாங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த வகுடு எடுங்க. முடிக்கு நீங்கள் எண்ணெய் வைக்கிறத விட வகுடு அதை தலையில வந்து நிறைய ஊறணும். ஸோ முடியிலையும் ஊறணும், தலையிலையும் நிறைய வைக்கணும். ஸோ எப்பவுமே நம்ம தலை முடிக்கு நம்ம எண்ணெய் வைக்கிறத விட வேர்க்கால் அதிகமாக வைக்கணும். அப்போ என்ன பண்றீங்கன்னா ஒரு ஒரு வகுடை எடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு அதே மாதிரி பின்பக்கம் ஃப்ரண்ட்ல ஒரு ஒரு வகுடை எடுத்துட்டீங்கன்னா வச்சுட்டீங்கன்னா அப்புறம் பின்னாடி அதே மாதிரி ஒரு ஒரு வகுடை எடுத்து இந்த மாதிரி ஒரு பஞ்சு இல்லை ஒரு வேஸ்டி ஏதாவது துணியில சின்னதாக ரோல் பண்ணிட்டு எடுத்து நீங்க அப்ளை பண்ணிட்டே வந்துருங்க. இந்த மாதிரி பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஏதாவது ஷாம்பூவோ இல்லை சீக்காவோ போட்டு கசக்கிட்டீங்கன்னா சூப்பராகிடும் முடி. அது மட்டும் இல்லை, இது நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் எடுக்கலாம். இந்த மாதிரி அப்படி எடுத்துட்டீங்கன்னா அதை தாண்டி நீங்கள் மற்ற நாட்களில் நீங்கள் தலைக்கு எண்ணெய் வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, இதுவே நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைம் எடுத்துடுறீங்க. அப்புறம் என்னன்னா இது நீங்கள் ஒரு டைம் தான் வாரத்துக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதா டைமில் வந்து ஒரு சாதாரணமாக தேங்காய் எண்ணெயோ இல்லை பாதாம் எண்ணெய் கூட நான் வீடியோவில் போட்டிருப்பேன், அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த எண்ணெயோ ஏதாச்சும் ஒன்று தலைக்கு நார்மலாக வச்சுக்கலாம். ஒரு நாள் இந்த மாதிரி ஹெட் பாத் தலை குளிச்சதுக்கப்புறம் மீதி நாளில் ஒரு சாதா எண்ணெய் நம்ம வைக்கணும். இல்லை ரெண்டு நாள் தலை குளிக்கிறீங்கன்னா வாரத்தில் அப்போ உங்களுக்கு சாதா நாட்கள் நீங்கள் எண்ணெய் வைக்கலனாலும் பரவாயில்ல. ஒன்று ரெண்டாவது என்னன்னா, இப்ப சாதாரணமா நீங்க தலை குளிச்ச பிறகு நீங்க ட்ரையர் போடுறீங்க பாத்தீங்களா, அது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. நம்ம வெயில்ல போயிட்டு சூரிய வெளிச்சத்துல முடி காய வைக்கலாம். ட்ரையர் வந்து நிறைய பேர் வந்து இப்ப இம்மிடியட்டா ஃபாஸ்ட், இப்ப ட்ரையரே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபாஸ்ட் லோன்னு ரெண்டு, ஹை ஸ்பீட் லோ ஸ்பீடுன்னு ரெண்டு இருக்கும். அதுல லோ ஸ்பீட்ல வச்சு கூட கொஞ்சம் தூரத்துல இருந்து கூட நீங்க காட்டலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் காட்ட வேண்டிய ட்ரையரை வந்து மெதுவா வச்சு ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ ஸ்லோவா காய வைக்கலாம். முடிஞ்சா வெயிலே காய வைங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து சைனஸ் ஒரு சிலருக்கு இருக்குன்னு, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அவசரமாக போகணும், இல்லை ஒரு சிலர் இருக்கிறதே குளிர் பிரதேசத்தில் இருப்பாங்க வெயிலே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து ட்ரையர் யூஸ் பண்ணாலும் லோ ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் மெதுவாக ரொம்ப நேரமாக எட்ட வச்சு காட்டணும். ஹை ஸ்பீடில் வச்சு ரெண்டே நிமிஷத்தில் முடிய காய வைக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டாக வைப்பாங்க, அவ்வளோ சூடு வந்து வேர்க்காலில் படுறப்ப கண்டிப்பாக முடி வந்து டேமேஜ் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் முடி தலை முடிய வெயிலில் காய வைக்க பாருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு மூணாவது விஷயம் என்னன்னா, இப்போ சாதாரணமாக நிறைய பேர் சொல்வாங்க, அதாவது எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் முடி நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் கொட்ட ஆரம்பிச்சிடுச்சுன்னு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்னா ரிப்பன் வச்சு மடிச்சு கட்டியிருப்போம். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 17-18 வயசோட நமக்கு அது ஸ்டாப் ஆகிடுது, அதுக்கப்புறம் வந்து ரிப்பன் யாரும் வைக்கிறது கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முக்கியமாக லேடிஸ் வந்து பகலில் இல்லைன்னா கூட ராத்திரி தூங்குற நேரத்தில் நீங்கள் அந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் எப்படி மடிச்சு கட்டுவோமோ அது ஒரு பின்னலோ ரெண்டு பின்னலோ உங்கள் சாய்ஸ் தான், அந்த மாதிரி நீங்கள் வச்சு மடிச்சு கட்டி கொஞ்ச நாள் நீங்கள் நைட் தூங்குறப்ப அந்த மாதிரி பகலில் வேண்டாம் ராத்திரியில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு நிறைய ரிசல்ட் கிடைக்கும். எஸ்பெஷலி முக்கியமாக எண்ணெய் வைக்கிற நாட்கள்லாம் நீங்கள் அந்த மாதிரி சாதாரணமாக தலைக்கு தேங்காய் அப்படிலாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் நைட் படுக்கிறப்ப ரிப்பன் வச்சு கட்டிட்டு நீங்கள் தூங்குனீங்கனாலே உங்களுக்கு நிறைய நேரம் அந்த மாதிரி ரிப்பனோட மடிச்சு கட்டுற டைமில் உங்களுக்கு முடி நல்லா லென்த்தாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக நாலாவது டிப்ஸ் என்னென்னா, இது ரொம்ப 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 முக்கியமானது. அது என்னென்னா, இப்போ நீங்கள் தலை குளிக்கிறப்ப கண்டிப்பாக தலையில் எண்ணெய் இருந்தால் தான் நீங்கள் தலைக்கே குளிக்க போகணும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக குளிக்க போயிட்டு தலை குளிச்சுட்டு வந்துடுவாங்க, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. இப்போ ஒரு களிமண் வந்து சீக்கிரமாக பீச் மண் மாதிரி அப்படியே உதிரி ஆகிற மாதிரி ஆகிடும், இப்போ அந்த கிரிப்பே இருக்காது தலையில் வந்து. இப்போ அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டுன்றது நம்மளுக்கு தலையில் இயற்கையாகவே இருக்கும், அதை நீங்கள் எண்ணெய் வச்சு ஊறி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தலை கசக்கிறப்ப
அந்த எண்ணெய் வந்து தலையில இருக்கிற அந்த ஒரு அழுக்கோட சேர்ந்து வாஷ் அவுட் பண்ணணுமே தவிர்த்து, நீங்க எண்ணெயே இல்லாம ஆல்ரெடி ட்ரையா இருக்க தலையில நீங்க ஷாம்புவோ இல்ல சீக்காவோ போட்டு போட்டு நீங்க கிளீன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிற மாய்ஸ்சரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து வெளியே உருவிட்டு வந்துடும். அப்ப உங்களுக்கு என்னன்னா அந்த முடியில இருக்கிற அந்த கிரிப்பு வந்து டக்குன்னு இப்படி லூஸ் ஆயிடும் வந்து சீக்கிரமா கொஞ்ச நாள்ல. அப்ப உங்களுக்கு சீக்கிரமா முடி கொட்டும். நிறைய பேர் நினைப்பாங்க நான் நல்லா தானே தலை குளிக்கிற முடி கொட்டுதுன்னா, நீங்க எண்ணெய் நல்லா ஊறி அதுக்கப்புறம் தலை குளிச்சாதான் அதுல பெனிஃபிட். நம்ம வந்து அந்த கிரிப்பை தாண்டி இப்ப தலைக்கு எண்ணெய் இருக்கு வச்சு குளிக்கிறதுக்கு காரணமே வந்து சூடு தணியும் நமக்கு உடம்புல வந்து. ஸோ முக்கியமா நமக்கு தலை குளிக்கிறேன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு பார்க்க சூப்பரா இருக்கேன்வாங்க, அது காரணம் தலை குளிச்சோன்வாங்க. பட் முக்கிய காரணம் வந்து தலை குளிக்கிறப்ப நமக்கு வந்து சூடு வந்து குறையும், அதனால முகம் வந்து நல்லா கொஞ்சம் பிரைட்டா காட்டி கொடுக்கும் நம்மளுக்கு, அவ்வளவுதான். ஸோ அந்த நாலு டிப்ஸ் தான் முக்கியமா வந்து. ஃபர்ஸ்ட் வந்து நல்லெண்ணையும் விளக்கெண்ணையும் சேர்த்து நம்ம வந்து கசக்கிற தலைக்கு ஊற வச்சு குளிக்கிறது ஒண்ணு, அண்ட் இன்னொன்று ட்ரையர் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது ஒண்ணு, இன்னொன்று ரிப்பன் வச்சு கட்டுறது, அதுக்கு நெக்ஸ்ட்டு எண்ணெய் வச்சு தான் தலை குளிக்கணுன்ற ஒரு கான்செப்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாலு விஷயங்களை வந்து நான் அடிக்கடி வீட்டில் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இதனால வந்து இதை நீங்கள் பண்ணீங்கன்னா கூடிய சீக்கிரம் 2 இல்லை 3 மாதத்துலேயும் உங்கள் முடியில நல்ல சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. பை பாய்.